நம்ம வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு வாய்ப்பை தவற விட்டுட்டு சே அந்த வாய்ப்பு மட்டும் இன்றைக்கி எனக்கு கிடச்சிருந்தா நான் இன்றைக்கி ஒரு பெரிய ஆளாக ஆயிருப்பேன் அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டுட்ருக்கீங்கன்னா இது உங்களுக்கான கதை வணக்கம் அண்ட் வெல்கம் டு சூர்யா ஜெகநாதன் ஒரு கம்ப்யூட்டர் நிறுவனத்தில் தரை துடைக்கிற வேலைக்கு ஒருத்தன் போகிறான் அவன் தரையை தொடச்சி காமிக்க சொல்கிறாங்க அவனும் நல்லா தொடச்சி காமிக்கிறான் அடுத்ததான் என்னென்னா சின்னதாக ஒரு இன்டர்வியூ இன்டர்வியூ எல்லாம் முடிச்சுட்டு தகவல் சொல்கிறதுக்காக அவங்ககிட்ட இமெயில் ஐடி கேட்டாங்க அதுக்கவன் இமெயில் இன்டர்நெட் பத்தியெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாதுங்க அப்படின்னு சொன்னான் ஒரு கம்ப்யூட்டர் நிறுவனத்தில் வேலை பார்க்க போகிற உனக்கு இமெயில்லாம் என்னன்னு கூட தெரியாதா உனக்கு இங்கே வேலை இல்லை வெளியே போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ரொம்ப நாள் வேலை தேடி இன்னைக்கு தான் ஒரு வேலை கிடச்சிது அந்த வேலையும் இன்னைக்கு நம்மளை விட்டு போயிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரோட்டில் நடந்துகிட்டு இருந்தான் அவன் கையில் வெறும் பத்து தான் இருந்துச்சு இந்த பத்து ரூபாய்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது வெங்காயம் வாங்கி விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு யோசனை வந்துச்சு அந்த பத்து ரூபாய்க்கு வெங்காயம் வாங்கி தெருவில் கூவி கூவி விற்கிறான் அதில் அவனுக்கு பத்து ரூபாய் லாபம் கிடைக்கிது இதே மாதிரி வெங்காயம் வாங்கி விற்று கொஞ்சம் வருஷத்தில் அவன் பெரிய வெங்காய வியாபாரியாக ஆயிடுறான் அந்த டைமில் தான் பேங்க் ஓப்பன் பண்ணுறதுக்காக ஒரு பேங்க் மேனேஜர் இவரை வந்து பார்க்குறாரு அந்த பேங்க் மேனேஜர் இவர்கிட்ட இமெயில் ஐடி கேட்டாங்க அதுக்கு அந்த வெங்காய வியாபாரி என்கிட்ட மெயில் ஐடியெல்லாம் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு அந்த பேங்க் மேனேஜர் இமெயில் இல்லாமையே இந்த காலத்தில் இவ்வளோ பெரிய முன்னேற்றமா ஒரு வேலை உங்களுக்கு இமெயில் ஐடி இன்டர்நெட்லாம் தெரிஞ்சிருந்தா அப்படின்னு ஆச்சரியமாக கேட்டாங்க அதெல்லாம் தெரிஞ்சிருந்தா நான் ஒரு கம்ப்யூட்டர் நிறுவனத்தில் தரத் தொடக்கிற வேலை தான் பார்த்துட்டு இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வெங்காய வியாபாரி வாய்ப்புகள் விலகும் போது கவலைப்படாதே எல்லாம் நன்மைக்கே என்று எண்ணி தொடர்ந்து முயற்சி செய்தால் மிகப்பெரிய வெற்றி உனக்காக காத்திருக்கும் இந்த கதை கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் சின்ன சேஞ்சஸ் கொடுத்துருக்கும் நம்புகிறேன் இன்னொரு நாள் இன்னொரு கதையோட மீண்டும் சந்திக்கலாம் நன்றி